மதுரையில் நலத்திட்ட உதவிகளை நிதியமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். குடிசை மாற்று வாரிய கட்டட முறைகேடு புகார்கள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேட்கப்பட்டது. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது அமைச்சர்கள் மீது எடுக்காமல் இருக்க முடியுமா என தியாகராஜன் பதிலளித்தார். எப்படிங்க அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்து அமைச்சர் மேல எடுக்காம இருக்க முடியும்? அரசியல் சட்டமைப்பில் ஜனநாயக நாடு நம்ம. என் அதிகாரத்தில் நடக்கிறதுனா என் கண்ணுக்கு வராம, என் கம்ப்யூட்டரில் தெரியாம, என் கையெழுத்து போடாம நடக்கக்கூடாது அப்படின்ற விதிமுறையை நானே தீவிரமாக பின்பற்றி உருவாக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தெரியாமலே நடந்தாலும் அது நான் வந்து அடுத்தவர் மேல தண்டிச்சு நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர, ஜனநாயக சட்டமைப்பில் யாரு துறைக்கு அமைச்சராக இருந்தாங்களோ அவங்க தானே பொறுப்பேற்கணும். அப்புறம் எப்படி அவங்கள கழட்டி விட முடியும்? அவங்களும் பதில் சொல்லியே தானே ஆகணும்.